हाय फ्रेंड्स ना उंगल वडिवेलु फ्रॉम विजडम लर्निंग एकेडमी இன்னைக்கு பாருங்க சென்டெக்ல இருந்து ரெண்டு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் நான் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா நான் சென்டெக் ஆஃபீஸ் போயிட்டு டைரக்டா வந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் இது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும் உங்களுக்கு அண்ட் கண்டிப்பா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாகவும் இருப்பீங்க நீங்க ஸோ நம்ம வீடியோல போய் இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற நியூ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியா வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இந்த நியூ இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டெக்ல வந்துட்டு ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நடந்துட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி ரவுண்ட் ஒன் சீட் அலாட்மெண்ட் கவுன்சிலிங் ஃபார் பயோபேஸ் கோர்சஸ் வந்து கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல வந்துடும் இல்லை நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஸோ ரெண்டு கேள்விகள் இருந்தது அது ரெண்டு கேள்வி நான் வந்து சென்டெக் ஆஃபீஸ்ல கேட்டிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ரவுண்ட் ஒன் ஹவு டு ரிஜெக்ட் அண்ட் கேன்சல் அலாட்டட் ஆப்ஷன் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருடைய நேம்ஸ் வந்து சீட் ஒன் ரவுண்ட்ல வந்து அலோகேட் ஆயிருக்கு அவங்களுக்கு பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 100% கான்ஃபிடண்டா இல்ல அண்ட் இன்ட்ரெஸ்டா இல்ல அந்த கோர்ஸ்ல அவங்க ஸோ அவங்க எனக்கு கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா சார் எப்படி நான் ரிஜெக்ட் பண்றது இல்ல கேன்சல் பண்றது நான் கேன்சல் பண்ணாம எப்படி நான் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சொல்லிட்டு ஸோ அந்த கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இல்லாம இருந்தது பட் எனக்கு வந்து அதோடைய ஆன்சரை வந்து கண்டிப்பா வந்து நம்ம சென்டெக் ஆஃபீஸ் போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் நான் அதனால வந்து சென்டெக் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணிட்டு நான் டைரக்டா விசிட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன் இப்போ நீங்க வந்து சப்போஸ் உங்களுடைய ரவுண்ட் ஒன்ல வந்துட்டு நீங்க உங்களுடைய நேம் வந்திருக்கு அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அலோகேட் பண்ண சீட் அலோகேட் பண்ண அந்த காலேஜ் அந்த கோர்ஸ் வந்து உங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது உங்களுக்கு இல்ல மேபி உங்க ப்ரிஃபரன்ஸ்ல இல்ல உங்களுக்கு அண்ட் 100% நீங்க வந்து அந்த கோர்ஸ்ல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா இல்ல அந்த காலேஜ்ல இன்ட்ரெஸ்டா இல்லனா நீங்க வந்து அதோடைய கவுன்சிலிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் அது அட்மிஷன் சொல்லுவோம் நம்ம அது அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் அண்ட் அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிடும் உங்களுக்கு அண்ட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு ஸோ இது வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் அது ஸோ திரும்பி நான் ரிப்பீட் பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷன் நான் இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு சீட் அலாட்மெண்ட்ல வந்து ஒரு காலேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் கோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் சப்போஸ் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் இல்லை அந்த கோர்ஸ் வந்து ஒரு தேர்ட் இல்லை ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸில் இருந்திருக்கலாம் மேபி நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லாமல் கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் ஆர் மேபி நீங்கள் வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணும் போது நீங்கள் கரெக்டாக ஆர்டரில் ஃபில் பண்ணாமல் ஜிக்ஸாக்காக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ வந்து அலாட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க மேபி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மேட்ச் ஆகலை நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை நீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோர்ஸ் அண்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரவுண்ட் ஒன் சீட் அலாட்மெண்ட்ல வந்து ட்ராப் ஆகிடும் உங்களுக்கு ஸோ இட் மீன்ஸ் தட் அந்த ப்ராசஸ் வந்து கேன்சல் ஆகிடும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவசியமே கிடையாது நீங்கள் அண்ட் வேறு எந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது நீங்கள் அண்ட் சிமிலர்லி செகண்ட் கொஸ்டின் இருந்தது இப்போ சீட் அலாட்மெண்ட் ரவுண்ட் டூ உடைய ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க சார் நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போது என்னுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸுமே காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எக்ஸாக்டாக தான் கொடுத்துருக்கேன் நான் ஒரு ஆர்டரில் கொடுக்கல நான் ஆக்சுவலாக அப்போ எனக்கு தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும் செகண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துட்டேன் நான் ஆனால் எனக்கு வந்து நான் அப்ளிகேஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் இப்போ அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது என் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது நான் வந்து எப்படி மாற்றணும் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணியாச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அலாட்மெண்ட் வந்தாச்சு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஸ்கிப் பண்ணுறீங்க இல்லை ட்ராப் பண்ணுறீங்க இல்லை உங்களுடைய அட்மிஷன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சா அண்ட் செகண்ட் ரவுண்டில் பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் உங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டிஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் மெரிட் ஸ்கோர்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அப்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸஸ் திரும்பி சூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்களை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ என்ன ஆர்டரில் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் செகண்ட் ரவுண்ட் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அகெயின் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நீங்கள் பட் செகண்ட் ரவுண்டில் தான் பண்ண முடியும் அண்ட் செகண்ட் ரவுண்டில் உங்களுடைய ஆப்ஷன் உங்களுடைய நேம் அந்த செகண்ட் ரவுண்ட் வர மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சாங்க அண்ட் அதே மாதிரி சப்போஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச ஆப்ஷன் வந்து எங்களுக்கு வேண்டாம் அந்த ஆப்ஷன் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அட்மிஷன் கேன்சல் ஆகிடும் ட்ராப் ஆகிடும் உங்களுக்கு அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பட் அகெயின் அந்த நெக்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு க்ரைட்டீரியா உண்டு அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ரவுண்ட் டூவில் சீட் அவைலபிலிட்டி இன் தி காலேஜ் அது ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெரிட் ஸ்கோர் அண்ட் மெரிட் ரேங்க் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கிங் எங்கே வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரவுண்ட் டூ உடைய அகெயின் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும் உங்களுக்கு அப்போ ரவுண்ட் டூ சீட் அலாட்மெண்ட் வரும்போது செகண்ட் கொஸ்டின் கேட்ட மாதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸஸ் அகெயின் சூஸ் பண்ண முடியுமா பண்ண முடியும்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது அகெயின் உங்களுடைய டேஷ்போர்டில் வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸஸ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு
நீங்கள் அகெயின் நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்கன்னா அண்ட் செகண்ட் ரவுண்டில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வருதோ அதோடைய டேஷ்போர்டில் நீங்கள் அப்ளை பண்ண கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் பேஸ் பண்ணி வரும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயோ பேஸ் கோர்சஸ் அண்ட் பிடெக் உடைய ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் வரும் உங்களுக்கு, அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனும் சென்டெக் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நான். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அது. இந்த வீடியோவில் பேஷண்ட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.